Hi, welcome and welcome to Just Tenjiko YouTube channel. So, in this video, what do you want to know? In Afghanistan, போர் வந்து நிறுத்தத்துக்கு வந்துருச்சு. ஸோ போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உண்மையிலே மக்களுக்கு வந்து சந்தோஷம் அளிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றின ஒரு சில அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாலிபான்கள் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் ரிவைண்டாக சொல்லிடுறேன். அதாவது சோவியத் யூனியன் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரும்போது சோவியத் யூனியனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவால் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கொடுக்கப்பட்டு பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட பல அமைப்புகளில் ஒன்று தான் இந்த தாலிபான். ஸோ அந்த தாலிபான் வந்துட்டு வருங்காலங்களில் வந்துட்டு ரொம்ப பவராக வந்துடுது. ஸோ அதோட விளைவு வந்துட்டு அது அமெரிக்காவுக்கே திரும்பிடுச்சு. ஸோ மீன்ஸ் ரஷ்யா வந்துட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறிட்டாலுமே கூட ஆனால் அந்த விளைவு வந்துட்டு அமெரிக்கா வந்து இன்னமும் அனுபவிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஸோ இவங்க உருவானது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து இன்னமும் அமெரிக்கா வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட ட்ரூப்ஸ் அதாவது அமெரிக்காவோட படை வந்துட்டு 100,000+ மேற்பட்டவர்கள் வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2017லேருந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சி தான் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான்கள் படையை எடுத்துட்டு ஓவரால் ஆப்கானிஸ்தானையே கைப்பற்றியிருக்காங்க. நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சு போயிட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னா தஜிகிஸ்தானுக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும், இல்லை தஜிகிஸ்தான் கிடையாது அண்ட் யூஎஸ்ஏ கூட போயிருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இது ஓவராலாக நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே யார் தான் காமனாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போருந்து இப்போ வரைக்கும் அங்கே இருக்க பொதுமக்கள் மட்டுமே கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சர்டைன் ரூல் கிடையாது. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறது பியூர் இஸ்லாமிக் ரூல். ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்க மென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற அந்த உடைகளை தான் அவங்களோட அந்த பியூர் முஸ்லீம் உடையை தான் அணியணும். அந்த அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வெளியவே வரக்கூடாது அப்படின்றது அவங்களோட முக்கியமான ரூல். அண்டு நோ சிங்கிங், நோ மியூசிக். அங்கே எங்கேயுமே மியூசிக் நம்ம கேட்க முடியாது, படமோ இல்லை எதுவுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்படியே ரீவைண்ட் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் மக்கள் வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிறைய நம்ம மனசுக்கு கேட்க முடியாத சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பேங்க்கில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படியாவது வெளியே எடுக்கணும், சேவிங்ஸ் எல்லாத்தையுமே பேங்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேங்க்லேயும் வந்துட்டு அலம்போது கூட்டம். ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் மொத்தமாக அரசு உடமை ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கையில் காசு இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் காசு எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பேங்க்கில் நிறைய பேங்க்கில் வந்து ரன் அவுட் ஆஃப் மணி, அதாவது காசு இல்லாமல் கொடுக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மக்கள் எப்படியா தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்றக்கூடிய மக்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் ஒரு துயரமான சம்பவம் இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 ஹவர்ஸ் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஒரு போர் விமானம் வந்துட்டு அங்கே வந்துட்டு திரும்ப கிளம்பியிருக்கு. கிளம்பும்போது அதில் டயரில் சிக்கிட்டு, ஸோ டயரில் தொங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3-4 பேர்கிட்ட போயிருப்பாங்க போல். அதில் வந்துட்டு ஒரு சிலர் அந்தரத்தில் பறக்கும்போதே கீழே விழுந்துருவாங்க. அந்த வீடியோவும் நான் இதில் இணைச்சிருக்கேன். ஸோ மனசு ரொம்ப பலவீனமானவர்கள் இந்த ஒரு வீடியோவை பார்க்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது நமக்கே மனசு ஒரு செகண்ட் என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு மாறிடும். ஸோ ஏன் தாலிபான் கிட்டேருந்து ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ண போகிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த ரூல். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் மக்கள் எப்படியாவது போயிடணும், வெளியே போயிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இவங்களுக்காக ட்வீட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ யாரோட கண்டிஷன் மோசமாக போகுது, மோசமாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சில்ட்ரன்ஸும் அண்ட் முக்கியமாக வந்து உமன்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஸ்லேவ்ஸாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ மறுபடியும் இவங்க ஸ்லேவ்ஸ் ஆகிடுவாங்களா அப்படின்ற ஒரு வருத்தத்தை தான் தெரிவிச்சுட்டு வராங்க நிறைய பேர். ஸோ அப்கமிங் டேஸில் இதை பற்றின ஃபுல் விவரமும் வந்து நமக்கு இன்னும் தெரிய வரும். அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க தாலிபான்லேருந்து என்னென்னா, நாங்கள் இனிமேல் வந்துட்டு கொடுமைப்படுத்த மாட்டோம், ஸ்லேவாக வச்சுக்க மாட்டோம், அண்டு பெண்கள் வந்து வெளியே போகிறதுக்கு அந்த அரசுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறதும் இன்னும் தெரியலை, 100% ஷுர் கிடையாது. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் வந்து அப்டேட்டு. இது போக வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அப்கமிங் வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷுவராக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மறக்காமல் எல்லா கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை பை.